हेलो एवरीवन इन्नैक्कु नम्मा ओरु टेस्टान ईवनिंग स्नैक्स कॉर्न चीज़ बॉल्स एप्पडी सेय्यरदुन्नु पार्क्कलाम। इंद कॉर्न चीज़ बॉल्स सेय्यरदुक्कु रेंडु मीडियम साइज्ड उरुलकिழங்கு एडुत्तु वेच्चिरुक्केन। इद वंदु नल्ला वेग वेच्चु एडुत्तिरुक्केन। तोल उरिच्चिट्टु इद ओरु ग्रेटरला नल्ला मेल्लिसा सीविकोंगा। இது சீவினதுக்கப்புறம் இது கூட ஒரு கை கொத்தமல்லி பொடியாக வெட்டி அதை சேர்த்துக்கலாம்। இது கூட கொஞ்சம் காய் சேர்க்க போகிறேன்। கேப்சிகம் வெங்காயம் கார்ன் எல்லாம் சேர்க்குறேன்। இது எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும்। ஆனால் என் பசங்களுக்கு வீட்டில் கார்ன் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன்। இது கூட ஒரு கப்பு துருவின சீஸ் சேர்த்துக்கலாம்। இது வந்து மொசரல்லா சீஸு। இந்த சீஸ் நிறையா சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு। இது கூட ஒரு பல்லு பூண்டு, நல்ல பெரிய பல்லு பூண்டு ஒன்று சீவி அதையும் சேர்த்துக்கிறேன்। உங்ககிட்ட வந்து கார்லிக் பவுடர் இருந்தால் அது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்। இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சீஸ் பால்ஸ்க்கு। அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் ஒரிகானோவும் ஒரு டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சேர்த்துக்கிறேன்। இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சீஸ் பால்ஸில்। இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன்। அடுத்து தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க। நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன்। இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க। இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம்। ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தேன்। இந்த கார்ன்ஃப்ளவர் தான் இது எல்லாத்தையும் நல்லா பைண்ட் பண்ணும்। கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்துருங்க। இது நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க போகிறோம்। உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ, ரொம்ப சின்னதாக வேணும்னா சின்னதாக செய்யலாம், இல்லைனா ஒரு மீடியம் சைஸ்டு பால்ஸாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க। எல்லாத்தையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி முடித்த உடனே இதை வந்து 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்। ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் 30 நிமிஷம் வச்சுருங்க। அந்த டைமில் அடுத்தது செய்யலாம்। ஒரு சின்ன பவுலில் 1/4 கப்பு மைதா மாவும் 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்துக்கோங்க। இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க। அடுத்து 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க। இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக கலந்துக்கோங்க। இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இதை கலந்துக்கோங்க। அடுத்து நம்ம சீஸ் பால்ஸை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டில் நல்லா போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸ் ஒரு 1/2 கப்பு ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க। ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா இதை ரோல் பண்ணிங்கன்னா இந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லா இடமும் படுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க। இந்த மைதாவும் கார்ன்ஃப்ளவர் மிக்சரும் தான் இந்த ப்ரெட் க்ரம்ஸ் ஒட்டுறதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும்। இப்போ எல்லாத்தையும் நல்லா பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரீசரில் 10 நிமிஷம் வைக்கணும்। அப்போ தான் சீஸ் வந்து உருகாமல் இருக்கும்। ஃப்ரீசரில் 10 நிமிஷம் வைங்க। வச்சதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இந்த சீஸ் பால்ஸை ஒன்று ஒன்றா அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்। இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு ரோல் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உடனே பொரிக்கலைனாலும் அதை வந்து ஒரு ஜிப்லாக் பேக்கு இல்லைனா ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம்। என்னைக்காச்சும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா இதை உடனே எடுத்து பொரித்து சாப்பிட்லாம்। இப்போ இந்த சீஸ் பால்ஸு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க। இது சூடு ஆக ஆக இந்த சீஸ் சில நேரம் வெளியில் வர ஆரம்பிச்சிரும்। இது வெளியில் வந்துச்சுன்னா இந்த சீஸ் வந்து சூடான எண்ணெயை தொட்டோன்னு பட்டு பட்டுன்னு வெடிக்கும்। அப்போ உடனே எடுத்துருங்க। இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை திருப்பி திருப்பி போட்டு இதை பொரித்து எடுத்துடலாம்। எனக்கு சீஸ் எல்லாம் வெளியில் வரலை, ஒரு சில பால்ஸில் மட்டும் அங்கங்கே சீஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு। அந்த மாதிரி வெளியில் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க। அவ்வளோதான், நம்ம ஈஸியான சிம்பிளான டேஸ்டான கார்ன் சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு। ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும்। நம்ம 1 கப் மொசரல்லா சீஸ் போட்டதுனால நல்லா சீஸியாக ஸ்ட்ரிங்கியாக இருக்கும்। அது கூட காய்கறி நிறைய சேர்த்ததுனால அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன சின்ன மினி பீஸா பால்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் இந்த கார்ன் சீஸ் பால்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அப்பப்போ செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் செஞ்சு பிரெட் க்ரம்ஸ் போட்டு ரோல் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. என்றைக்கு வேணால் இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.